நெக்ஸ்ட்டு 8th தமிழில் எல் 2 உள்ள புக் பேக் பார்க்கலாம். திருக்குறளில் உள்ள புக் பேக்கு 8th உள்ளது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஓகேவா? ஓகே. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ். புகழாலும் பழியாலையும் அழியப்படுறது எது அப்படின்னா ஆன்சர் நடுவு நிலைமை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். யார் வந்து பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள்? கல்லாதவர். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஆ. நெக்ஸ்ட்டு வல்லுருவம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வல்லுருவம். வன்மை கூட்டல் உருவம். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆ. நெக்ஸ்ட்டு நெடுமை ப்ளஸ் தேர் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது நெடுந்தேர். ஓகேவா? நெடுந்தேர் இந்து வரும். இது கேன்சர் என்னென்னா இ. ஓகேவா? நெடுந்தேர் இ. நெக்ஸ்ட்டு வருமுன்னர் என தொடங்கும் குடலில் பயின்று வந்துள்ள அணி. அது என்னது? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும் அப்படின்ற குரல். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா போல அப்படின்றது வந்திருக்கா. ஸோ வந்து இது வந்து ஓமை அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தாறு போல கிடும். நெக்ஸ்ட்டு எது வந்து சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சான்றோர்னா யார்? கற்றவங்க. அவங்களுக்கு என்ன அழகு? சான்றோர் கணின்னு வரும் இல்லையா அந்த குரல். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர் கணி. தான் வந்து சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களோட இடையே வந்து துலாக்கோள் வந்து சரியாக காட்டும். அதே மாதிரி நடுநிலைமை சரியாக செயல்படுறது தான் வந்து சான்றோர்க்கு அழகுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுவும் உண்மை அணி தான் வரும். இது வந்து நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரத்தில் உள்ளது. நடுவு நிலைமையாக இருக்க தான் சான்றோருக்கு அழகு. பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது. அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு பழி இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லுது. ஓகேவா? இது என்னதுன்னா தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிருப்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. குற்றங்கடைதல் அப்படின்ற அதிகாரத்தில் உள்ளது. தலைவன் முதல்ல தன்னோட குற்றத்தை நீக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களோட குற்றத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா பழியின்றி வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு புலித்தோல் போர்த்திய பசு என்னும் ஓமையால் திருக்குறள் விளக்கும் கருத்தியாது. ஓகேவா? புலித்தோல் போர்த்திய பசு அப்படின்ற ஓமையால் திருக்குறள் வந்துட்டு விளக்குற ஓமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ன? அதுக்கு ஒரு குறள் வரும் இல்லையா? புலித்தோல் போற்றிய பசு அப்படின்றதுக்கு ஒரு குறள் வரும்ல. அது என்ன குறள் அப்படின்னா வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. மனத்தை வந்து அடக்கிற வல்லமை இல்லாதவங்க மேற்கொண்ட வலிய தவக்கோளம் கூட புளிய தோலை வந்து போத்திக்கிட்ட பசு பயிரை மேய்ந்தது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கூடா ஒழுக்கம்ல உள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருக்குறளை சீர்பிரித்து எழுதுக. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் தகவிலார். ஓகேவா? தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் கீழே வரும். எச்சத்தால் காணப்படும் தனியாக வரும். அப்புறம் தொடங்கற்க எவ்வினையும். தொடங்கற்க எவ்வினையும். ஓகேவா? தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க. ஓகேவா? எவ்வினையும் மெல்லற்கன்றிருக்குல்ல, எல்லற்க. முற்றும் முற்றும் தனியாக வந்துடும். அடுத்து கீழே உள்ள லைனில் வந்துட்டு இடங்கண்ட பின்னலது. இடங்கண்ட ஒரு லைனு. அப்புறம் பின் அல். அப்புறம் லது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வரும். ஓகேவா? கோடிட்ட இடத்தை நிரப்புக. வழியில் நிலைமையான் வல்லுருவம். ஓகேவா? வழியின் நிலைமையால் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு இணையவர். சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து சீர் வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. சேர்த்து சேர்த்து இருந்துச்சு. இங்கே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கனை கொடிது யாழ் கொடிது. கனை கொடிது யாழ் கொடிது செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாடால் குழல். கனை கொடிது யாழ் கொடிது செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாடால் குழல்.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக. இதுதான் அந்த வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. குடா ஒழுக்கம் அதிகாரத்தில் உள்ளது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இது தேர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இது என்னென்னா கடலில் வந்து தேர் ஓடாது இல்லையா. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடால் எடுத்து. ஓகேவா. இடநறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் உள்ளது. ஸோ இதோட அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதில் உள்ளது. நெக்ஸ்ட்டு அடுத்ததில் உள்ள புக் பேக் பார்க்கலாம். அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். எது காப்பாற்றும்? குற்றமற்ற ஆட்சியா? குற்றமற்ற ஆட்சி தான் காப்பாற்றும். செங்கோல்னு போட்டக்கூடாது. ஓகேவா. இதுதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு செல்வமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும். எதோட தகுதி தெரியணும்? அவையோட தகுதி தெரிஞ்சு பேசணும். செல்வமும் நற்பண்பும் உடையவர்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கண்ணோடாது, கண் ப்ளஸ் ஓடாது. அப்புறம் கசடர, கசடு ப்ளஸ் அற, நாலாவது ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு என்று ஆய்ந்து, என்று ப்ளஸ் ஆய்ந்து, என்றாய்ந்து. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழியாது. நன்மையை தர்ற விஷயத்தை வந்து ஒருத்தவங்கள்ட்ட எப்படி ஒப்படைக்கலாம் நம்ம? எப்படி ஒப்படைக்கலாம்னா, இந்த செயலை வந்து இவங்க வந்து செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ஞ்சு அந்த செயலை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். சரியா? இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து ஆய்ந்து அதனை அவன் கண்விடல். அதிகாரம் வந்து தெரிந்து விநியாடலில் உள்ளது. நன்மை தர செயலை ஒருத்தவங்கள்ட்ட இப்படி தான் வந்து ஒப்படைக்கணும். யார் கரெக்டாக செய்வாங்கன்னு தெரிஞ்சு செய்யணும். சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது? ஓகேவா. சிறந்த ஆட்சினா எப்படி இருக்கணும்? எதையும் வந்து நல்லா ஆராய்ஞ்சு ஒரு பக்கம் சாயாமல் நடுவுநிலைமையில் நின்று நடத்துகிறது தான் சிறந்த ஆட்சி. ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. செங்கோன்மை அதிகாரத்தில் உள்ளது. என்ன பண்ணக்கூடாது? ஒரு பக்கமாக சாஞ்சு ஆட்சி பண்ணக்கூடாது. ஒரு நடுவு நிலைமையானு ஆட்சி பண்ணணும். அதான் வந்து சிறந்த ஆட்சி. அப்புறம் அரசன் தண்டிக்கும் முறை. அரசன் எப்படி தண்டிக்கணுமா ஒருத்தவங்களை தப்பு செஞ்சுட்டா? ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசன் கடமையாகுமா? நல்லா கரெக்டாக ஆராய்ஞ்சு ஒரு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனையினால் அவர் திருப்பி அந்த தப்பை செய்யவே கூடாது. தக்காங்கு நாடி தலை சொல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. இது வந்து வெகுவந்த செய்யாமை. திருப்பி அதை வந்து செய்யாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். பெருவந்த செய்யாமை அதிகாரத்தில் உள்ளது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன? நம்ம பேசுகிற சொல் இருக்கு இல்லையா, அது வந்து சிறந்த சொல்லாக இருக்கணும் அப்படின்னா அதோடய இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்குறவங்க வந்து தன்னை வயப்படுத்திக்கிறதும் கேட்காதவங்களும் கேட்கணும்னு தூண்டுறதுமாக இருக்கணுமா சொல், சிறந்த சொல் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க. நெக்ஸ்ட்டு திருக்குறள் இதில் எதுன்னு கண்டுபிடிக்கணும். பள்ளி ஆண்டு விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் கலை குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்று பேசப்பட்டது. ஆசிரியர்கள் பள்ளி மாணவர் தலைவன் செலியனை பரிந்துரைத்தனர். தலைமை ஆசிரியர் செலியன் மாணவர் தலைவனாக இருக்கிறான். ஆனால் இது கலைக்குழுவிற்கான தலைவர் பதவி. நடனம் இசை நாடகம் என அனைத்து துறைகளிலும் ஆர்வமுள்ள ஒருவரே இதற்கு தகுதியானவர். எனவே எத்தகைய என்னுடைய தேர்வு கலையரசன் என்று நன்கு ஆராய்ந்து கூறினார். ஆசிரியர்கள் அனைவரும் சிறந்த தேர்வு என்று மகிழ்ந்தனர். ஓகேவா. இதுக்கு என்ன அப்படின்னா, இதனை இவன் இதனால் இவன் கண் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த குறள் தான் இதுக்கு சரியாக வரும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்த இயல் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடுத்த இயலில் உள்ள திருக்குறள். புக் பேக் பார்க்கலாம். ஆண்மையின் கூர்மை. ஓகேவா. பகைவருக்கு உதவுதல். இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும். என்ன குறையாமல் வாழணும்? வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் இருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பெருஞ்செல்வம். பெருஞ்செல்வம்னா என்னது? இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
பெருமை கூட்டல் செல்வம்னு வருமா இல்லை பெரிய கூட்டல் செல்வம்னு வருமா அப்படின்றது பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஊராண்மை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. ஊர் பிளஸ் ஆண்மை. அடுத்தது திரிந்து பிளஸ் அற்று. திரிந்தற்று. திரிந்தற்று. ஆ, நெக்ஸ்ட்டு இன்பம் தருவது. இன்பம் தருவது என்னது? இன்பம் தருவது எது? பண்புடையவரோட நட்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நட்பு என்பது. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று, பெருமை அளிப்பது. பெருமையை அளிப்பது எது? பெருமை அளிக்கும், பெருமையை அளிச்சிடும். நற்பண்பு இல்லாதவன் குன்றி மணி அளவு தவறு. ஓகேவா? இது கிடையாது. இதுக்கு இன்பம் தருவதுன்றது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று, பெருமையை அளிப்பது குன்று மணி அளவு தவறு. சொல்ல பெருமை அளிச்சிடும். பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பணம் நிறையா இருக்க பணிவாக இருக்கணும். பயின்றி அழிவது நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். இங்கே அவன்கிட்ட காசு இருந்தோம், அது வேஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு எது பெருமையை தரும்? நமக்கு வந்து பெருமையை தர்ற விஷயம் எது? ஓகேவா? காண முயலியத அம்பினில் யானை பிழைத்த வேலி ஏந்தல் இனிது. காட்டு முயலை வீழ்த்தி அம்பை வந்து ஏந்துறதை விட யானைக்கு குறிவைத்த தவறிய அந்த வேல் வந்து வேலை ஏந்துறது பெருமை தரும்னு சொல்கிறாங்க. பெரிய முயற்சி தான் பெருமை தருமா. இது இந்த குரல் வந்து பிரிது மொழிதல் அணிதல் அணியில் வருது. நெக்ஸ்ட்டு நண்பர்களோட இயல்பை அளந்து காட்டும் அளவு கொள்ளியது. அளவு கொள்ளியது நண்பர்களோட நம்ம அவங்களோட இயல்பை வந்து அளந்து காட்டுற அளவு கொள்ளியது. இது வந்து நட்பாராய்தல் அதிகாரத்தில் உள்ளது. கேட்டினும் உண்டுவோர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டா, அத்துன்பம் தான் நம்மளோட நண்பர்களோட உண்மையான இயல்பை வந்து அளந்து காற்ற அளவு கோலாகும் துன்பம். நெக்ஸ்ட்டு இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருவள்ளுவர் கூறுகிறார். இந்த உலகம் வந்து யாரால் இயங்குது உலகமே அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்கிறார். ஓகேவா? யாரால் வந்து இந்த உலகம் எழுது? பண்புடையவங்களால். ஓகேவா? இது வந்து பண்புடைமை அதிகாரத்தில் உள்ளது. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது, இல்லைன்னா மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நட்பு எதற்குரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அது எதற்குடையது? நகுதல் பொருட்டன்று நட்டல், மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நட்பு எதுக்கு? நட்பு வந்து சும்மா சிரித்து பேசுகிறதுக்கு மட்டும் கிடையாது, நண்பன் வந்து தவறு செஞ்சால் அதை வந்து கண்டிக்கிறதுக்கும் உரியது. இதான் நட்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நட்பு அதிகாரத்தில் உள்ளது. படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக. இதுதான் அந்த முயலை வந்து ஒரு சின்ன அந்த இதை வச்சு அம்பை வச்சு கொள்றதை விட யானையை ஏந்தி பட் தப்பிச்சிட்டா கூட, வேலை வச்சு யானையை ஏந்தி தப்பிச்சிட்டா கூட அது பெருமை தரும்னு சொல்கிறது பிரிதிமொழிதலணி. படைச்சிருக்கு அப்படின்ற அதிகாரத்தில் உள்ளது. காண முயல் இது அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இணைது. அவ்வளோதான். இதோட வந்து எயித்தில் உள்ள திருக்குறளும் பார்த்தாச்சு முதல் வீடியோவில், இப்போ வந்து புக் பேக்கும் பார்த்தாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நைன்த்தில் உள்ளது.